ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஆதரவற்ற ஒரு ஏழை பெண்ணினுடைய குடும்பத்தை நாசமாக்குவதற்கு துர் ஆவிகளை ஏவிவிட்டு அதற்கு பின்பு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது பைரவன் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2000 காலகட்டத்தில் இவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த ராஜன் அப்படிங்கிற நபருடைய குடும்பத்திற்கு நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பைரவன் அப்படிங்கிற நபரினுடைய சொந்த ஊர் தங்கச்சி மடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமங்க. அந்த கிராமத்தில் பைரவனுக்கு ஒரே ஒரு நெருங்கிய நண்பன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜன் அப்படிங்கிறவர் தாங்க. இந்த ராஜன் அப்படிங்கிறவர் அந்த கிராமத்தினுடைய பிரசிடென்டினுடைய தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் பைரவன் மற்றும் ராஜன் இரண்டு பேர்த்துக்குமே 2000 காலகட்டத்தில் ஒரு 26-27 வயது இருந்திருக்குங்க, திருமணமாகக்கூடிய வயது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ராஜன் அப்படிங்கிறவருடைய கிராமத்திற்கு கூத்தாடக்கூடிய ஒரு குடும்பம் ஒன்றுத்தங்க வர்றாங்க. கிராமத்துவாசிகள் நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க, தமிழ்நாட்டில் 2000-2005 காலகட்டம் வரைக்குமே இந்த தெருக்கூத்து ஆடுவதற்காக நிறைய குடும்பத்தார் வந்து கிராமத்திலேயே தங்கி கூத்தாடிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை ஈட்டி பிழைப்பு நடத்துவாங்க. அதே மாதிரி பைரவன் மற்றும் ராஜன் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு 2000 காலகட்டத்தில் கூத்தாடுவதற்காக ஒரு குடும்பம் ஒருத்தவங்க வர்றாங்க. கூத்தாடுவது அப்படிங்கிறது ரொம்ப கேவலம்லாம் கிடையாதுங்க, தமிழ்னுடைய உண்மையான வார்த்தையே கூத்தாடி அப்படிங்கிறது தாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் சிறுமைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேங்க. அதே மாதிரி பைரவன் மற்றும் ராஜன் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு இந்த கூத்தாடுவதற்காக ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க வர்றாங்க. அந்த நபர்கள் அங்கே வந்த உடனே அவங்க தங்குவதற்காக ஒரு இடம் ஒன்று வேணும் இல்லையா, உடனே ராஜனுடைய அண்ணன் தான் பிரசிடண்ட் அப்படிங்கிற காரணத்தினால அங்கே வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஒரு மாத காலகட்டம் இங்கே தங்கியிருந்து கூத்தாடி அதில் வரக்கூடிய வருமானத்தை ஈட்டணும், எங்களுக்காக கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த கிராமத்திற்கு அருகாமையிலேயே ஒரு ஏரியா ஒன்றை ஒதுக்கி கொடுக்குறாருங்க ராஜனுடைய அண்ணன். அன்றைய இரவே அந்த குடும்பத்தாரும் ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு கிராம மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களை ஒழிச்சுக்கிட்டு நடனமாடி பணத்தை ஈட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது ராஜன் அப்படிங்கிறவரும் அந்த கூட்டத்திலிருந்து அந்த நடனமாடக்கூடிய கலைஞர்களை பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த சமயத்தில் தான் அந்த கூத்தாட வந்த குடும்பத்தில் ஒரு இளம் பெண் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த பெண்ணினுடைய பெயர் ரஞ்சினிங்க. அந்த ரஞ்சினி அப்படிங்கிற பெண் தான் அந்த நடனக்குழுவிலேயே மிகவும் பிரபலமான ஒரு பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணமாகலைங்க. அந்த கூத்தாடக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய பெண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்த உடனே ராஜனுக்கு தன்னை எரியாமல் இனம் புரியாத ஒரு உணர்வு ஒன்று ஏற்படுதுங்க. அது காலப்போக்கில் தான் தெரியுதுங்க காதல் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டம் அந்த கிராமத்தில் இருக்கும்போது இந்த ரஞ்சினியோடு ராஜன் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாருங்க. அதே நேரத்தில் ராஜனுடைய குணத்தை பார்த்து ரஞ்சினிக்கும் ரொம்ப பிடிச்சி போய் யாருக்கும் தெரியாமல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மறைவான இடத்துல காதலை வெளிப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் ராஜனுக்கு பெரிய பயம் ஒன்றும் இருந்திருக்குங்க. தன்னுடைய அண்ணன் தான் ஊர் பிரசிடெண்ட், அது மட்டும் இல்லாமல் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கும், கூத்தாடக்கூடிய இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்கிற அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயத்தோடையே இருந்திருக்காருங்க. அதே நேரத்தில் தன்னுடைய காதலியான ரஞ்சினியை விட்டு கொடுக்க முடியாமல் காதலிச்சுட்டே இருந்திருக்காருங்க. இந்த சமயத்தில் ஒரு மாதம் 1.5 மாத காலகட்டம் அந்த கிராமத்திலேயே அந்த நடன கலைஞர்கள் இருந்துக்கிட்டு அதற்கடுத்து வேறொரு கிராமத்திற்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போது ராஜனுக்கு மனசு உடஞ்சு போச்சுங்க, தன்னுடைய காதலி இந்த ஊரை விட்டு கிளம்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பின்பும் ராஜன் வந்து அந்த பெண்ணை விட்டு கொடுக்கவே இல்லைங்க. என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கிராமத்திலிருந்து மறுபடியும் 2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கிராமத்திற்கு போய் டென்ட் கொட்டாய் போட்டு கூத்தாட ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது 7 மணி ஆச்சு அப்படின்னா இந்த ராஜன் அப்படிங்கிறவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு அந்த பெண் எந்த ஊர்லெலாம் கூத்தாடுறாங்களோ அங்கே போய் அந்த பெண்கிட்ட காதலை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காருங்க. இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 4-5 மாத காலகட்டங்கள் அந்த பெண் எந்த ஊருக்கெல்லாம் போகிறாங்களோ அங்கேயெல்லாம் போய் ராஜன் இரவு நேரத்தில் சந்திச்சுட்டு வருவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காருங்க. அப்படி இருக்கும்போது 5 மாத காலகட்டம் கழித்து ஒரு நாள் இந்த பைரவன் அப்படிங்கிற உற்ற நண்பன் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டினுடைய மொட்டை மாடியில் தான் அடிக்கடி ராஜன் வந்து தன்னுடைய நண்பரோடு தூங்குவது வழக்கங்க.
அதே மாதிரி அன்றைய இரவு பைரவன் மற்றும் அவங்களுடைய உற்ற நண்பர்கள் நாலஞ்சு பேரோடு சேர்த்து இந்த ராஜனும் தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அன்றைய நாள் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ராஜனுக்கு மட்டும் தூக்கமே வரலீங்க. அதை கவனிச்ச பைரவன் என்னடா ஆச்சு, ஏன் தூங்காம இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பைரவன் கிட்ட ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கும்போது தான் மொத்த விஷயங்களையும் ஒன்று விடாமல் புட்டு புட்டு வச்சிட்டாருங்க. நம்முடைய கிராமத்திற்கு அந்த கூத்தாட வந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரஞ்சினி அப்படிங்கிற பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போதுலேருந்து தற்போது வரைக்கும் அந்த பெண்ணை ரொம்ப தீராத காதலோடு காதலிச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் எல்லை மீறின காரணத்தினால இப்போது அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அவங்களுடைய வீட்லையும் சொல்ல முடியாமல் எங்கிட்ட ஓன் அழுகிறா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பைரவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜனுடைய குடும்பம் கொஞ்சம் பேர் வாங்கின குடும்பங்க, நல்ல வசதியாக அந்த ஊருக்கே பிரசிடென்ட் தான் அவங்களுடைய அண்ணன். அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜன் அப்படிங்கிறவருடைய சின்ன வயசுலேயே அவங்களுடைய அம்மா தவறிட்டாங்க. அவங்களுடைய அப்பா தான் கஷ்டப்பட்டு வளர்த்து அண்ணன் வந்து பிரசிடென்ட் ஆன கொஞ்ச காலத்திலேயே அவங்களுடைய அப்பாவும் இறந்து போயிட்டாருங்க. அண்ணனுக்கு கல்யாணமான அவங்களுடைய அண்ணியை வந்து தன்னுடைய தாய் மாதிரி நினச்சிட்டு இருந்த காரணத்தினால நான் இதை எப்படி போய் சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பைரவன்கிட்ட விடாப்பிடியாக அழுகிறாருங்க. இதை கேட்ட உடனே பைரவனுக்கு கோபம் இருந்தாலும் கூட ராஜனை சமாதானப்படுத்தினாருங்க. சரி விடுறா, சமாளிச்சுக்கலாம், அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவன் வாக்கு கொடுக்குறாருங்க. இந்த சமயத்தில் ராஜனுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே பைரவன் அவங்களுடைய அண்ணன்கிட்ட போய் காதல் விஷயத்தை சொல்லிட்டாருங்க. இதை கேட்ட உடனே அவங்களுடைய அண்ணிக்கும் அவங்களுடைய அண்ணனுக்கும் பயங்கர கோபம் வந்துச்சுங்க. ஊரில் இருக்கக்கூடிய மொத்த கெட்ட பேரையும் கொண்டு வந்துருவானாட்டுருக்கு, எவ்வளவு பேர் வாங்கின குடும்பம், கூத்தாடியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி எவ்வளவு தைரியமாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அதே மாதிரி வான் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணைக்கான கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னா மூஞ்சிலேயே முடிக்க கூடாதரா, அதோடு சேர்த்து உங்க ரெண்டு பத்தியும் குழி தோண்டி புதைச்சிருவோம்டா உன்னையும் அந்த பொண்ணையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அண்ணனும் அண்ணியும் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு வயதிலிருந்தே தாய் இல்லாத காரணத்தினால அவங்களுடைய அண்ணியை தாய் மாதிரி நினைச்சாருங்க ராஜன். அவங்களுடைய அண்ணியினுடைய பேச்சை கேட்டு அந்த பெண்ணையும் விட்டு கொடுக்க முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்திருக்காருங்க இந்த ராஜன் அப்படிங்கிறவர். அதே சமயத்தில் அந்த நடனமாடக்கூடிய ரஞ்சினி அப்படிங்கிற பெண்ணினுடைய குடும்பத்தாருக்கும் தான் கர்ப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுங்க. அவங்களுடைய குடும்பத்தை பொறுத்தளவு கூத்தாடிகளாக இருந்தாலும் கூட அவங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குங்க. அதையும் மீறி இப்படியெல்லாம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தார் ஒட்டுமொத்தமாக ரஞ்சினியை பிடிச்சி பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தற்கொலை தான் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் ரொம்ப நொந்து போன ரஞ்சினி கடைசியாக ராஜன்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் செத்து தான் போகணும், என்னை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிரு, நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கலாம், யாருடைய கண்களையும் படாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு வேறு வழியும் கிடையாதுங்க. அப்போதான் இதை கேட்ட உடனே பைரவன் ஒரு தைரியமான முடிவு ஒன்று எடுக்கிறாருங்க. தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்த்திட்டு ராஜனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஊரையெல்லாம் எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு இந்த ராஜன் மற்றும் ரஞ்சினி ரெண்டு பற்றியும் யாருக்கும் தெரியாமல் வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் கூட்டு போய் நண்பர்கள் முன்னிலையில் கல்யாணம் நடந்து முடியுதுங்க. அதற்கடுத்து ஒரு இரண்டு வார காலகட்டம் யாருடைய கண்களுக்கும் தட்டுப்பட வேணாம்டா, நீ கல்யாணம் பண்ணது தெரிஞ்சு அப்படின்னா அவங்களுடைய அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி உங்கள் ரெண்டு பற்றியும் கொல்லம் கூட வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தயவு செய்து ஒரு இரண்டு வார காலகட்டம் வெளியூரில் எங்கேயாவது போய் தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி வச்சிடறாங்க ரஞ்சினி மற்றும் ராஜனை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரஞ்சனியினுடைய குடும்பத்தாருக்கு வேறு வழி கிடையாதுங்க அந்த பெண் கர்ப்பமாக இருக்கக்கூடிய காரணத்தினால. அப்போது தான் அந்த குடும்பத்தார் இன்னொரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. நம்ம தான் கிராமம் கிராமமாக போய் நாடோடிகள் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம், ரஞ்சனியாவது நல்ல வாழ்க்கை வாழட்டும், இந்த பையன் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு கடைசியாக அந்த திருமணத்திற்கு அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே கிரைம் மிஸ்ட்ரி ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட தாங்க இருக்கும். எப்போதாவது உங்களை மாதிரி எனக்கு ஸ்டோரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா நான் பயன்படுத்துறது குக்கு எஃப்எம் தாங்க. நேற்றும் கூட கிரைம் அன்லிமிட்டட் அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக்கை குக்கு எஃப்எம்ல கேட்டேங்க. சென்னையில் நடக்கக்கூடிய தொடர் அரசியல் கொலைகள், அமைச்சர் முதல் தொண்டர்கள் வரை கொடூரமாக கொல்லப்படும் நிகழ்வு, அதற்கடுத்து தொடர் கொலைகளை விசாரிக்க இன்ஸ்பெக்டர் சுதாகர் வராருங்க. சுதாகரன் வந்த பின்பு கொலைகளை பார்த்து நடுநடுங்கி போயிட்டாருங்க. யார் இந்த கொலைகளை செய்வது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோடு இந்த ஆடியோ புக் வந்து நம்மளை கொண்டு போகுதுங்க. குக்கு எஃப்எம்ல ஸ்டோரி கேட்கும்போது ஹை டெஃபினிஷன் ஆடியோ குவாலிட்டி வரக்கூடிய காரணத்தினால அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் நம்ம ரியலாக ஃபீல் பண்ண முடியுங்க. ஒவ்வொரு மாதமும் 20க்கும் மேற்பட்ட ஆடியோ புக்ஸை குக்கு எஃப்எம்ல நம்மளுக்காக அப்லோட் பண்ணிட்டே வர்றாங்க. 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனர்கள் குக்கு எஃப்எம்ஐ தற்போது வரைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஹெல்ப், பொலிட்டிக்கல், ஃபினான்ஸ், ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேட்டகரியில் குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ரொம்ப ஸ்பெஷலாக குக்கு பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. பெரிய ஸ்டோரியை படிப்பதற்கு நம்மளுக்கு அவ்வளோவா டைம் இருக்காதுங்க. அதனால் அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த முழு ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கொள்வதற்காக இந்த குக்கு பைட்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் பயன்படுத்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டவுன்லோட் லிங்கை பயன்படுத்தினீங்க அப்படின்னா 60% ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் குக்கு எஃப்எம் பயன்படுத்தி பாருங்கள், நம்ம ஷோக்குள்ளே போகலாம். அதற்கடுத்து பைரவன் சொன்ன மாதிரியே ரஞ்சினி மற்றும் ராஜன் ரெண்டு பேரும் ராமேஸ்வரம் போய் அங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க இரண்டு வார காலகட்டம். அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜனுடைய அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஊரில் எல்லாருமே இவங்களை ஏளனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டம் கழித்து ராஜன் நேராக அவங்களுடைய சொந்த கிராமமான அண்ணனுடைய வீட்டுக்கு வர முடிவெடுக்கிறாருங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அண்ணியை வந்து தாய் மாதிரி நினச்ச காரணத்தினால அவங்க நம்மளை மன்னிச்சிருவாங்க, நம்ம போய் வீட்டில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியை வந்து ராமேஸ்வரத்தை விட்டுட்டு நேராக கிராமத்துக்கு வர்றாருங்க. கிராமத்துக்கு வந்து வீட்டு
இயக்கத்தினுடைய முன்னாடி நின்ற உடனே அவங்களுடைய அண்ணன் வந்து பயங்கரமாக ராஜனை பிடிச்சி அடிச்சிடறாருங்க. அவங்களுடைய அண்ணன் இப்படி நடந்துக்கிட்டாலும் கூட அண்ணியாக இருக்கக்கூடிய அந்த பெண் தாய் மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா, உடனே ராஜனை அரவணைச்சு நல்ல விதமாக பேசுகிறாருங்க. நீ பயப்படாதப்பா, நம்மளுடைய பரம்பரை வாரிசு தான் அவளுடைய வயிற்றில் இருக்குது, அவளை நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் வேணும். ஊர் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நம்ம ஊரில் மட்டும் இருக்காத ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிராமத்தில் உங்களுக்கு வீடு எடுத்து தங்கியிருக்கிறேன், அங்கே நீங்கள் போய் ஸ்டே பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழுங்க. எக்காரணத்தை கொண்டும் ஊருக்குள்ளே மட்டும் மந்திராதிங்க பேசிவிட்டு அவங்களுடைய அண்ணியார் சொன்ன உடனே அதுவே நல்ல ஒரு ஆறுதலாக இருந்துச்சுங்க ராஜனுக்கு. சரி அண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதற்கு பின்பு தைரியமாக தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு அவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நண்பர்களோட உதவியோடு ஒரு வாடகை வீடு எடுத்து குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாருங்க ராஜன். இப்படி அந்த பெண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து தனியாக குடும்பம் நடத்தும் போது தான் ராஜனுக்கு குடும்பத்தினுடைய பிரச்சனை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சுங்க. ஏற்கனவே வசதியாக இருந்த ராஜனுக்கு என்ன பண்ணுறது அப்படியே தெரியலீங்க. தன்னுடைய மனைவி வேறு கர்ப்பமாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் செலவு, வீட்டில் சாப்பாடு செலவு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அருகாமல் இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட்டுங்க, அதாவது அந்த கிராமத்திலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்குங்க. அந்த மார்க்கெட்டுக்கு லோடு மேனாக போக ஆரம்பிச்சாருங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் லோடுக்கு கிளம்பலாம் அப்படின்னா இரவு 10 மணி 11 மணிக்கு தான் திரும்ப வீட்டுக்கு வருவாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளை நம்பி வந்த பெண்ணை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தாங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்காரு. இந்த சமயத்தில் அந்த பெண் 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்க வாடகைக்காக கூடிய அந்த வீட்டுக்கு அவங்களுடைய அண்ணியார் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய அண்ணியை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. தாய் மாதிரி நினச்ச தன்னுடைய அண்ணி வீட்டுக்கே வந்துட்டாங்க, இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்காருங்க. ஆனால் அன்றைய நாள் அவங்களுடைய அண்ணி சொல்லாமல் வீட்டுக்கு வந்த காரணத்தினால வேறு வழி இல்லாமல் காய்கறி லோடுக்கு போக வேண்டிய கட்டாயங்க. அண்ணே நீங்கள் வீட்டில் இருங்க, நான் நைட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி காய்கறி லோடுக்கு போயிட்டாருங்க. அதே நேரத்தில் வராதவங்க நம்மளுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி வந்து நல்ல விதமாக தாங்க அண்ணியை வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அன்றைய மாலை 5 மணி வரைக்கும் அவங்களுடைய வீட்டில் இருந்துட்டு அந்த பெண்ணுக்கு நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு கொண்டு வந்துருக்காங்க. அந்த பலகாரத்தையெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுருக்காங்க. சாப்பிட வச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறமா, நைட்டு வந்து நான் போயாகணும், அவர் சத்தம் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அண்ணியார் கிளம்ப போயிட்டாங்க. அன்றைய நாள் 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வந்த ராஜன் அவங்களுடைய அண்ணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுடைய வீட்டுக்காரர் திட்டுவாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் கூட பெரிதப்படுத்தாமல் அண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ரஞ்சனுடைய முகத்தில் ஏதோ கவலை இருக்கிற மாதிரி பார்க்குறாருங்க. என்ன ரஞ்சனி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்கள் இருந்து தாராதாரியாக கண்ணீர் வர ஆரம்பிச்சுங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட அடுத்தனுடைய என்ன நடச்சுனே தெரியல, 6 மணிலேருந்து எனக்கு வயிற்று வலி பயங்கரமாக அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வலி அதிகமாகி இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அவசரமாக அவர் வச்சிருக்கக்கூடிய 2-வீலர் எடுத்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிச்சு அடுத்தனுடைய வாசப்படியை தாங்க தாண்டாங்க. தாண்டதுக்குள்ளேயே வந்து டக்குன்னு ஐயோன்னு கத்திட்டு கீழே உட்காந்தாங்க தாங்க. அடுத்தனுடைய ராஜனுக்கு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 5 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ரஞ்சினியினுடைய கால்கள் இருந்து அப்படியே ரத்தமாக போகுதுங்க. அதை பார்த்த உடனே ராஜனுக்கு புரிஞ்சிச்சுங்க, அபாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து அவசர அவசரமாக ஒரு ஆட்டோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி வேக வேகமாக அந்த பெண்ணை போய் அருகாமல் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்துறாங்க. மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பொண்ணுக்கு வந்து அபாசம் ஆயிடுச்சு, குழந்தையை வந்து வெளியெடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அபாசம் பண்ணி வெளியெடுத்துறாங்க. அதற்கு பின்பு அந்த பெண் வந்து ஓன பயங்கரமாக அழுகிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அழுதுகிட்டே கணவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. ரஞ்சினி என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அபாசம் ஆனதுக்கு காரணம் உங்களுடைய அண்ணி தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பல்லாருன்னு அரைஞ்சிட்டாருங்க ரஞ்சினியே ராஜன். அப்போது தகாத வார்த்தையில் ரஞ்சினியை பேசிட்டாருங்க. கூத்தாடி குடும்பம் தானே நீ, என்னுடைய அண்ணி எவ்வளோ பெரிய ஆள், வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அவங்க மேலே பழி போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஓனும் மறுபடியும் அழுகிறாங்க ரஞ்சினி. நான் வேணும்னே பழி போடல, அவங்க கிளம்பி போகும்போது சில பலகாரங்கள் செஞ்சு கொடுத்தாங்க, அதை சாப்பிட்ட பின்பு தான் எனக்கு இந்த வயிற்று வலி வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அண்ணி கிளம்புன பின்பு ஒரு முக்கியமான சில விஷயங்களை பார்த்தேன். வீட்டில் வந்து ரஞ்சினி செய்யக்கூடிய அந்த சீப்பு முடியோடு இருக்கும் இல்லையா, அந்த சீப்பை காணுங்க. அதே மாதிரி அவங்க போடக்கூடிய உள்ளாடை முதற்கொண்டு சில பொருட்கள் வந்து இல்லாமல் இருந்திருக்குங்க. அதை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா ராஜனடி சொல்லும்போது நீ என்னடி சொல்ல வர, என்னுடைய அண்ணி வந்து உனக்கு செய்வினை வச்சு உன்னுடைய குழந்தையை கலப்பதற்காக செஞ்சாங்கன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ரஞ்சினி சொல்லிட்டாங்க. அதற்கு பின்பு ராஜன் உச்சக்கட்ட கோபத்துக்கே போயிட்டாருங்க. என்ன காரணம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணியை வந்து தாயாக தாங்க நினச்சிருக்காரு. இந்த பெண் எவ்வளவு சொன்னாலும் கூட அதை நம்புவதற்கு அவர் தயாராகவே இல்லைங்க. அதற்கடுத்து குழந்தை இல்லாமல் அபாஷமான காரணத்தினால அடிக்கடி தண்ணி அடிச்சுட்டு குடும்பத்தில் வந்து சந்தோஷமே போயிடுச்சுங்க. வீடு வந்து நரகமாக இருந்திருக்குங்க. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாத காலகட்டங்கள் இப்படியே தண்ணி அடிச்சுட்டே தன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காருங்க ராஜன் அப்படிங்கிறவர். அதற்கு பின்பு 5-6 மாத காலகட்டங்கள் கழித்து மறுபடியும் ரஞ்சினி அப்படிங்கிறவங்க 2வது முறையாக கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்ப்பம் தரிச்சு பின்பு தான் ராஜன் மறுபடியும் பழைய இயல்பான நினைக்கே வந்தாருங்க. மறுபடியும் குழந்தை தங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு அடிக்கடி செக்கப் கூட்டி போய் பாதுகாப்பாக தான் தன்னுடைய மனைவியை வச்சுட்டு இருந்திருக்காருங்க. அதே நேரத்தில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காய்கறி லோடுக்கு தான் தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்காருங்க வருமானத்திற்காக. இந்த சமயத்தில் 2வது முறை கர்ப்பம் தரிச்சு 3 மாத காலகட்டம் அந்த பெண் கர்ப்பிணியாக இருக்கும்போது மறுபடியும் வந்து அவங்களுடைய அண்ணியும் அண்ணனும் இப்போது 2 பேரும் வர்றாங்க அவங்களுடைய வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய இருவரையும் பார்த்த ரஞ்சினிக்கு கைகாலெல்லாம் நடுக்க முடிச்சிச்சுங்க. ஏற்கனவே ஒரு முறை இந்த பெண் வந்துட்டு போன பின்பு தான் தன்னுடைய குழந்தை
சம்பாஷணம் ஆச்சு. இப்போது மறுபடியும் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு அவங்களை வரவேற்கிறாங்க. அதே நேரத்தில் ராஜனுக்கு தன்னுடைய அண்ணனும் சேர்ந்து வந்த காரணத்தினால இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே தன்னுடைய மனைவி சொன்னதை ஒரு துளி கூட அவர் நம்பலிங்க. இந்த சமயத்தில் அவங்களுடைய அண்ணன் ராஜனை தனியாக கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குறாருங்க. நான் ஃபஸ்ட்டே உன்னுடைய மனைவியை ஏற்றுக்கிட்டு நான் கவனிச்சிருக்கணும்டா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்கன்னா அவங்க இப்படி விட்டுருக்க மாட்டாங்க, நான் உணர்ந்துட்டேன்டா. தயவு செய்து உன்னுடைய பொண்டாட்டி வந்து என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் வச்சுக்கிறேன், குழந்தை பிறந்த பிறகு நீ திரும்பி கூட்டிகிட்டு போ, உன்னுடைய அண்ணியார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அண்ணன் சொல்கிறாருங்க. ஆனால் அவங்களுடைய அண்ணன் சொல்வது உண்மையான வாக்குங்க, அவர் வந்து உண்மையிலேயே மாறிட்டார். அந்த சமயத்தில் வேறு வழி இல்லாமல் அண்ணனே கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை போய் சமாதானப்படுத்துறாருங்க. அவங்க தான் உன்னை கூப்பிட்றாங்கல்ல, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிற காரணத்தினால வேறு வழி இல்லாமல் ரஞ்சினி கிளம்பி அவங்களுடைய ஊருக்கு, அதாவது அண்ணன் அண்ணி இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போகிறாங்க. ஊருக்கு கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் ரஞ்சினியை வந்து தாங்கு தாங்கு தாங்கியிருக்காங்க அவங்களுடைய அண்ணி. அந்த சமயத்தில் உண்மையிலேயே இவங்க மனசு மாறிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சாங்க இந்த ரஞ்சினி அப்படிங்கிற பெண். அதே நேரத்தில் சொந்த ஊருக்கு திரும்ப போன ராஜனுக்கு பைரவன் மற்றும் அவங்களுடைய உற்ற நண்பர்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காருங்க. அப்போது எப்படியோ என்னுடைய குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சுரா, அவங்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண வச்ச நண்பர்களுக்கு ட்ரீட் வச்சிருக்காருங்க. அப்படி இருந்தாலும் கூட இவருடைய வருமானத்திற்காக ஏற்கனவே செஞ்ச வேலையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கெல்லாம் அந்த மார்க்கெட்டுக்கு போனார் அப்படின்னா லோடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இரவு நேரம் தான் அந்த சொந்த கிராமத்திற்கு வந்துட்டு இருக்காருங்க. இந்த சமயத்தில் அந்த சொந்த கிராமத்திற்கு போன ஒரு வார காலகட்டத்தில் காய்கறி லோடுக்கு போன அந்த ராஜன் அப்படிங்கிற ஒரு அன்றைய இரவு மார்க்கெட்லேயே தங்க வேண்டிய கட்டாயங்க, ஏதோ அர்ஜென்ட் லோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய இரவு ரஞ்சனிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது திடீர்னு ரஞ்சனி அவங்களுடைய அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எங்கம்மா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்றும் இல்லடி, எனக்கு அவுட் சைடு போகணும்னு சொல்லி தோணுது, வாடி பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் அவ்வளவாக அந்த டாய்லெட் வசதி இல்லாத காரணத்தினால அவுட் சைடு தாங்க போவாங்க இரவு நேரமாக இருந்தாலும் கூட. இவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒதுக்குப்புறமாக ஒரு புள்ளமேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புள்ளமேடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிராமத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்து போன குழந்தைகள் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த சுடுகாட்டில் தான் வந்து புதைப்பாங்க. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த பெண்களுடைய அந்த அவுட் சைடு போகக்கூடிய ஏரியா இருக்குங்க. அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு ரஞ்சினியை கூப்பிடுறாங்க. ரஞ்சினியும் வேறு வழி இல்லாமல் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோடு துணையாக வர்றாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து கரெக்டாக அந்த புள்ளமேடு அப்படிங்கிற அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் அந்த டாய்லெட் போகக்கூடிய ஏரியாவுக்கு வந்து சேர்றாங்க. அப்படி வந்த உடனே ஒரு பர்டிகுலர் இடத்துல ரஞ்சினியை நிற்க சொல்லிட்டு நான் போய் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நிற்க வச்சுட்டு நேராக அந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு நேராக அந்த முட்கள் இருக்கக்கூடிய மறைவான பகுதியில் போய் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண் போயிட்டாங்க அவங்களுடைய அண்ணி. கிட்டத்தட்ட 5 நிமிடம் ஆகுதுங்க, 10 நிமிடம் ஆகுது, அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு, அந்த பெண் திரும்ப வரவே இல்லைங்க. அந்த பகுதியை பகல் நேரம் பார்த்தாவே பயமாக இருக்குங்க. இரவு நேரத்தில் நம்ம மட்டும் தனியாக நிற்கிறமே, போனவங்க ஆளையே காணமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து குரல் எழுப்புறாங்க. எவ்வளவு சத்தம் போட்டும் திரும்ப பதில் வரவே இல்லைங்க. அதற்கடுத்து சந்தேகத்தோடு இந்த ரஞ்சினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெண் மறைவாக அந்த முட்புதர்களுக்குள்ளே போய் பாத்ரூம் போகிறேன்னு போனாங்க இல்லையா, அந்த சைடு போய் பார்க்குறாங்க, தேடி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. அதற்கடுத்து பயந்து போன இந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. இந்த அக்கா எங்கே போனாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தியும் இருட்டாக இருக்கக்கூடிய அந்த கும்மிருட்டு சுடுகாட்டு ஏரியாவில் வந்து வேகமாக கிராமத்தை நோக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக சுடுகாட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு இந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடச்சுன்னு சொல்லி பார்த்தா, அந்த சுடுகாட்டிலேருந்து அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய அந்த வழிப்பாதையில் குறுக்க வந்து ஏதோ வெள்ளை வேஷ்டி போட்டு அப்படியே மூடுற மாதிரி ஒரு உருவம் படுத்திருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே இந்த ரஞ்சினி அப்படிங்கிற பெண் டக்குன்னு ஸ்டன்னாகி பயத்தோடு நின்றுட்டாங்க. ஏன்னா குறுக்கு யாரோ படுத்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது இந்த ரஞ்சினால யூகிக்கவே முடியலைங்க. அப்போது யாருங்க நீங்க யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு குரல் எழுப்பியும் அந்த குறுக்கு வழியில் படுத்திருக்கக்கூடிய அந்த உருவத்துக்கிட்ட இருந்து எந்தவித பதிலும் வர்றீங்க. அப்போது ரஞ்சினிக்கு உச்சகட்ட பயமே வந்துருச்சுங்க. அந்த ஒரு வழிப்பாதை தாங்க இருக்கு, சுத்தி வந்து முட்கள் அடர்ந்து போய் ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். அந்த வழியை தவிர கிராமத்துக்கு வேற வழி கிடையவே கிடையாதுங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த வெள்ளை வேஷ்டி போட்டு அப்படி படுத்திருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த உருவத்துக்கு பக்கத்திலேயே நெருங்கி வந்துட்டாங்க. எப்படியாவது சைடில் தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி வந்து அந்த உருவத்தை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடச்சுன்னு சொல்லி பார்த்தா, பச்சை மாவு இந்த வெள்ளை மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாவில் வந்து ஒரு உருவம் மாதிரி செஞ்சு அப்படியே குறுக்க படுக்க போடுற மாதிரி படுக்க போட்டிருக்காங்க. ஒரு வெள்ளை வேஷ்டி ஒன்று விரிச்சு விட்டு அந்த பச்சை மாவை வந்து மேலே விரிய வச்சு அந்த கண்களுக்கு பதிலாக மந்திரிச்ச முட்டை இருக்கும் இல்லையா, கருவிழி மாதிரி அப்படியே வரைஞ்சி வச்சு அந்த உருவம் மாதிரி பதிச்சிருக்காங்க. அதோடு சேர்த்து அந்த உருவத்திற்கு பக்கத்திலேயே இந்த பெண்ணினுடைய உள்ளாடை வந்து ஒரு டைம் காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய அண்ணி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போகும்போது காணாமல் போச்சுன்னு அந்த உள்ளாடை துணி, அப்புறம் அவங்க பயன்படுத்துகிற சீப்பு மோல் கொண்டு அந்த பச்சை மாவு பக்கத்தில் இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே மறந்து போயிட்டாங்க ரஞ்சினி. இதை பார்த்து பயந்து போன ரஞ்சினி கர்ப்பிணியாக இருந்தாலும் கூட ஓட்டம் பிடிச்சி வீட்டுக்கு வந்து
ராஜனுடைய அண்ணியை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்கா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுடைய அண்ணி சொன்ன விஷயத்தை கேட்டு மறுபடியும் இவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சிங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கடி போன இன்னார்த்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இவங்க சத்தம் போடுறதை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போது இந்த பெண் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் தானே பாத்ரூம் போடான்னு கூப்பிட்டு வந்தீங்க, அங்கே போயிட்டு பார்க்கும்போது உங்களை காணமே, நீங்கள் என்ன இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாமே இந்த பெண்ணை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கூத்தாடியாக இருந்த உன்னை மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்தாங்கல்ல அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் இந்த பெண்ணை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கூட்டத்திலிருந்து அந்த பைரவன் அப்படிங்கிற ராஜனுடைய நண்பர் இருக்கார் இல்லையா, எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிட்டு இந்த பெண்ணை அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போன உடனே பைரவனுடைய அம்மாவும் அப்பாவும் இந்த பெண்ணை இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டின காரணத்தினால அவருடைய டூ வீலர் எடுத்துகிட்டு நேராக வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் மற்றும் ரஞ்சினி இருந்த அந்த வாடகை வீட்டு சொல்லி அந்த கிராமத்துக்கு நைட்டு நேரத்தில் கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போகும்போது தன்னுடைய அண்ணனாக நினச்சிதான் ரஞ்சினி வந்து பைக்கில் ஏறியிருக்காங்க. நைட்டு 12 மணி ஆன காரணத்தினால அந்த பெண்ணை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக திண்ணிலேயே படுத்திருந்திருக்காரு ராஜன். காலையில் எப்படியும் தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு வந்துடுவான், வீட்டுக்கு வந்த உடனே நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கும்போது நைட்டெல்லாம் மார்க்கெட்டில் வேலை பார்த்த ராஜன் நேராக சொந்த கிராமத்துக்கு போயிட்டாருங்க. அவங்களுடைய ஒய்ஃப் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அங்கே போகிறாரு. 2000 காலகட்டத்தில் இந்த செல்ஃபோன் வசதி எல்லாம் இல்லாத காரணத்தினால நைட் நடந்த விஷயம்லாம் தெரியாமல் நேராக சொந்த கிராமத்துக்கு போய் அண்ணி கிட்ட தன்னுடைய மனைவி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு அவங்களுடைய அண்ணி முதற்கொண்டு ராஜன்கிட்ட தப்பு தப்பாக சொல்லிவிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பைரவன் அப்படிங்கிற இருக்கார் இல்லையா, ரஞ்சினியோடு தவறான முறையில் வந்து இருந்ததாகவும் அதை அவங்களுடைய அண்ணி கண்ணெதிர்க்க பார்த்து கேள்வி கேட்ட காரணத்தினால கோவிச்சுட்டு வந்து அவங்களுடைய மனைவியை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே அபாண்டமாக சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே தாய் மாதிரி நினச்ச அண்ணி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ராஜன் ஃபுல் தண்ணியில் நேராக அந்த வாடகை வீடு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போகிறாருங்க. அப்படி போய் பார்க்கும்போது திண்ணையில் படுத்திருந்த பைரவனை பிடிச்சி பயங்கரமாக அடிச்சிட்டாருங்க ராஜன். அப்போது என்ன நடச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணாலும் கூட காதலியே கேட்கலீங்க ராஜன். ரஞ்சனையும் பிடிச்சி அடித்து பைரவனை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டாருங்க. என்னுடைய குடும்பத்தில் இனிமேல் நீ வந்த அப்படின்னா உன்னை கொண்டே போட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால நம்மளால் நம்மளுடைய நண்பனுடைய குடும்பத்துக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் திரும்ப பைரவன் அவருடைய வீட்டுக்கே வந்துட்டாருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு ரஞ்சினிக்கு இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட பிரச்சனை வர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஞ்சினி நைட்டு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அலறி அடிச்சுட்டு எந்திரிப்பாங்க. அப்படி எந்திரிச்சு கத்தும் போதெல்லாம் ராஜன் வந்து அதை பார்த்துட்டு இவ ஏதோ அடுத்த நாடகத்தை நடத்த போறாள் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டே பெருசுபடுத்தாமல் இருந்துகிட்டே இருக்காருங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் ராஜனும் ரஞ்சனையும் நைட்டு சாப்பிட்டு முடிச்சு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆணும் பயங்கரமாக கத்திக்கிட்டு அந்த பெண் எந்திரிக்கிறாங்க. என்னடி ஆச்சு, ஏண்டி என்ன இந்த பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்றும் இல்லைங்க, என் வயிற்றை யாரும் எட்டி உளச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அடுத்து என்ன நாடகத்தை நடத்த போகிறேன்னு தெரியல, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எதையும் பெரிதுபடுத்தாமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு இன்னொரு பயங்கரமான விஷயம் நடந்துட்டுருக்குங்க, அதை சொல்ல வந்து தன்னுடைய கணவர்கிட்ட முயற்சி செய்யவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனை சொன்னால் கண்டிப்பாக அதை நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். அதே மாதிரி முதல் சம்பவம் நடந்து 2வது நாளுங்க. அன்றைய இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருந்த ரஞ்சனியினுடைய கால்களை யாரோ வெறு வெறுன்னு பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி தள்ளி போய் தூக்கி விசிறி வச்சுங்க. அப்படி விசிறுன்னு அடுத்தனுடைய டக்குன்னு முடிச்சு எந்திரிச்சு ரஞ்சினி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் மறுபடியும் மனைவியை திட்டிட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய மனைவி சொன்ன விஷயத்தை கேட்டு ராஜனுக்கு நம்புறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்துருச்சுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சுடுகாட்டில் அந்த பச்சை மாவு வச்சு அந்த மாந்திரிக பொருட்கள்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்தாங்க இல்லையா, அன்றைய நாளிலிருந்தே இரவு நேரத்தில் 3 அடி உயரத்துக்கு ஒரு உருவம் ஒன்று என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. அதுதான் 2 நாளைக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய வயிற்றில் எட்டி உதச்சிச்சு. அதே மாதிரி தான் இன்றைய நாளும் நான் தூங்கிட்டு இருக்கும்போது காலை பிடிச்சி வெறுவருன்னு இழுத்துட்டு வந்து என்னை விட்டுருச்சு. நீங்கள் முடிச்சு பார்த்து எந்திரிச்சு அடுத்தனுடைய அந்த உருவத்தை காண அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நாடகம் நடத்த ஆரம்பிச்சிட்டடி, நீ கூத்தாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த சமயத்தில் ரஞ்சனி தன்னுடைய உயரம் மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடோடிகளமாக இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டையும் சொல்ல மனசு வரல. ஏற்கனவே நம்ம ஒரு தவறை பண்ணி இப்படி வந்துட்டோம், நம்முடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா மனசு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையும் போக முயற்சி செய்யலிங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, இங்கிருந்து நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய பணமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அன்றைய நாள் இரவு முழுவதும் அழுதுட்டு இருக்காங்க. அதற்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள்லேயே அந்த பெண் சொல்வது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கும் வகையில் ராஜனுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் ஒன்று நடக்குதுங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைய நாள் 11:30 to 12:00 ஆயிடுச்சுங்க மார்க்கெட்லேருந்து திரும்ப வர்றதுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய கணவரை பார்த்துட்டு எந்திரிச்சு சாப்பாடு போடலாம்னு சொல்லிட்டு படுக்கையிலேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது நீ சாப்பாடு போட வேணாம் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை படுக்க வச்சுட்டு சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா அவரே போட்டுட்டு வந்து டிவி ஆன் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. இரவு 12 மணி அப்படிங்கிற காரணத்தினால அந்த பெட்லைட் மட்டும்தாங்க எடுத்துட்டுருக்கு. பக்கத்திலேயே படுத்திருந்த தன்னுடைய மனைவி திடீர்னு அனத்துற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. சாப்பிட்டுட்டே டக்குன்னு தன்னுடைய மனைவியை பார்க்கும்போது தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இந்த ராஜனுக்கு. அந்த பெண் சொன்ன மாதிரியே ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு குட்டிச்சாத்தான மாதிரி ஒரு உருவங்க.
அந்த உருவம் அந்த பெண்ணுடைய வயிற்று மேலே ஏறி நின்று குதிச்சுட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான சத்தம் ஒன்று போட்டு கூச்சலிட்டு அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே சாப்பாடு தட்டை தூக்கி வீசிட்டு ராஜன் டக்கு நிதிர்ச்சி லைட்டெல்லாம் போட்டுட்டு வேகமாக ஓடி போய் பூஜாரையிலிருந்து அந்த பெண்ணுக்கு திருநீர் எடுத்து வச்சு விடுறாருங்க. அப்போது அந்த பெண் எந்திரிச்சு உட்காந்து இப்போதாவது நம்புறீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழுகுதுங்க. அதற்கு பின்பு தான் ராஜனுக்கு புரிஞ்சிருக்குங்க தன்னுடைய மனைவி சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் சரி பயப்படாதரி நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், காலையில் ஏதாவது ஒரு மாந்திரிகவாதிகிட்ட போலாம் இல்லை கோயிலுக்கான போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் இந்த ராஜன் அங்கேயும் இங்கேயும் விசாரித்து அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகவாதி ஒருத்தர் இருக்காருங்க, பேயோட்டக்கூடிய நபர். அந்த நபரனுடைய காண்டாக்ட் கிடச்ச உடனே இந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறாருங்க. அங்கே போய் இந்த பெண்ணை உட்கார வச்சு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாருங்க. அப்போது எல்லா விஷயத்தையும் கேட்டு முடிச்சு ரஞ்சினி மற்றும் ராஜன் முன்னாடி புட்டு புட்டு வச்சிட்டாருங்க அந்த மாந்திரிகவாதி. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பெண் சொன்னது உண்மைதான், அந்த சுடுகாட்டில் வந்து பச்சை மாவை வச்சு அந்த உருவத்தை வச்சாங்க இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, அந்த புள்ளமேடு அப்படிங்கிற அந்த சுடுகாட்டில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்து போன ஆண்கள் பெண்கள்லாம் பிறப்பாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு துஷ்ட ஆன்மா வந்து ஏவி விட்டு இந்த பச்சை மாவு இருக்குல்ல அதில் வச்சு ஏவி விட்டுருக்காங்க. அதோடு சேர்த்து அந்த பச்சை மாவு பக்கத்திலேயே ரஞ்சினியினுடைய உள்ளாடை மற்றும் அந்த சீப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் உண்மைதான், உன்னுடைய மனைவி சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி சொன்ன பின்பு தான் தன்னுடைய அண்ணி மேலே பயங்கர கோபம் வந்துச்சுங்க. இதுவரைக்கும் தன்னுடைய தாய் மாதிரி நினைச்சிருந்த அண்ணி தனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே புழுங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த மாந்திரிகவாதி திரைப்பட காட்சி மாதிரி நேரில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாருங்க. ஆனால் கணவன் மற்றும் மனைவி அவர்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 அடி உருவத்தில் ஒரு குட்டிச்சாதனம் தொந்தரவு பண்ணுறது மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க. அந்த சாத்தான் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இவங்க சொல்லவே இல்லைங்க. இதை அனைத்தையுமே அந்த மாந்திரிகவாதி நேரில் பார்த்த மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே தன்னுடைய மனைவியை சொல்லியிருக்காங்க பாத்ரூம் போட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப வரும்போது அந்த பச்சை மாவு வச்சு அந்த உருவத்தையெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை ராஜன் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்பாம தான் இருந்தார். இப்போது அதே விஷயத்தை மாந்திரிகவாதின்னு சொன்ன காரணத்தால் தன்னுடைய மனைவி சொல்வது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் புரிய ஆரம்பிச்சுங்க. கடைசியில் இந்த விஷயம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த ரஞ்சினி அப்படிங்கிற பெண்ணை வந்து கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லிட்டு ராஜனை தனியாக கூப்பிடுறாருங்க அந்த மாந்திரிகவாதி. என்ன சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன்ப்பா, நெஞ்ச கல்லாக்கிக்கோ, உன்னுடைய மனைவி வந்து ஒரு வார காலகட்டத்துக்கு மேலே உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது, அந்தளவுக்கு அந்த ஏவலாக இருக்கக்கூடிய துஷ்ட சாத்தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு, கடைசி காலகட்டத்தால் தான் உன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஒரு வார காலகட்டம் கூட உன்னுடைய மனைவி உயிரோடு இருப்பது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவருக்கு மனசே உடஞ்சு போயிடுச்சுங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமாப்பா, யார்கிட்ட நீ போனாலும் ஒன்றும் பண்ண காலையில் நான் மார்க்கெட் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை நல்ல கவனிக்க ஆரம்பிச்சாருங்க. அதே நேரத்தில் காலையில் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போதெல்லாம் அந்த பெண்ணுக்கு பலகாரங்கள் காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தாங்க இருந்திருக்காரு. கரெக்டாக அந்த மாந்திரிகவாதி சொன்ன மாதிரியே ஏழாவது நாளுங்க. காலையில் நான் மார்க்கெட் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு நேராக கிளம்
பண்ணாமல் இரவு நேரத்தில் கும்மிருட்டாக இருந்துக்குங்க. ரஞ்சினி என்ன பண்ணுற என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டக்குன்னு லைட்டை போட்டு பார்த்துருக்காருங்க. லைட்டை போட்டு பார்த்து உள்ளே பார்த்து அடுத்தனுடைய ராஜனுக்கு வந்து தன்னுடைய பாதி உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வீட்டினுடைய விட்டத்தில் தூக்கு போட்டு ரஞ்சினி வந்து நாக்கெல்லாம் வெளியே தொங்கி போய் இறந்து கிடக்கிறாங்க கர்ப்பிணி பெண்ணாக. இதை பார்த்த உடனே அந்த மாந்திரிகவாதி சொன்னது உண்மையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலை தலையாக அடிச்சுக்கிறாருங்க. அதே நேரத்தில் இதற்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜனும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெண்ணுக்கு செய்த துரோகம் அவ்வளோ பெரிய துரோகம், நம்ம அண்ணியை நம்பி இவளை இப்படி கொடுமைப்படுத்திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவரும் வந்து அதே விட்டத்தில் தூக்கு போட்டு இறந்துட்டாருங்க. அடுத்த நாள் காலையில் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன ஊசலாட்டமே இல்லையே, கதவு திறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது இரண்டு சடலங்களும் தொங்கிட்டு இருங்க, ராஜன் மற்றும் ரஞ்சனியினுடைய சடலம். அதற்கடுத்து ரஞ்சனியினுடைய குடும்பத்தார் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ வேறு கிராமத்தில் இருப்பாங்களுக்கு எப்படியோ தகவலாக போய் அந்த பெண்ணினுடைய சடலத்தை வந்து அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அதே நேரத்தில் ராஜனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாருனா, கௌரவத்திற்காக அப்படியே அனாத படமாக விடக்கூடாது, ஊருக்குள்ளே கொண்டு வந்து புதைச்சாதான் நம்மளுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு ராஜனுடைய சடலத்தை அவங்களுடைய சொந்த கிராமத்துக்கு கொண்டு வர்றாங்க. இறந்த பிறகும் கூட இரண்டு பேர்த்தினுடைய சடலத்தையும் ஒன்றாக சேர்ந்து அடக்கம் பண்ணல அப்படின்னே சொன்னாங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அண்ணன் நினைச்ச மாதிரியே ராஜனுடைய சடலத்தை வந்து ஆம்புலன்ஸ் மூலியமாக சொந்த கிராமத்துக்கு கொண்டு வரும்போது ஊருக்குள்ளே என்ட்ரியான அடுத்தனுடையங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு தெருநாய் வந்து ஆம்புலன்ஸ் டயரில் வந்து அடிபட்டு ரத்தம் அப்படியே கொட்ட கொட்ட அந்த நாய் உயிரிழந்து போயிருச்சுங்க. பொதுவாக இந்த பிணம் எடுத்துகிட்டு வர வண்டியில் வந்து ரத்தப்பலி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்மா ஆக்ரோஷத்தோடு உக்கரத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க கிராமத்துலலாம். அதே மாதிரி தான் ஊரில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாமே மிரண்டு போயிருந்தாங்க, ராஜனுடைய ஆன்மா என்ன பண்ண போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் அந்த ஊரில் வந்து ராஜன் இறந்ததை நினச்சி பயங்கரமாக துக்கப்பட்டது அந்த பைரவன் அப்படிங்கிறவர் மட்டும்தாங்க. உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய மனைவியை வச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தாலும் கூட நம்ம உண்மையாக தான் இருந்தோம், இருந்தாலும் நம்முடைய நண்பன் உயிர் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் தான் ராஜனுடைய சடலத்தை கட்டி பிடிச்சி அழுதுருக்காரு பைரவன். இந்த ராஜனுடைய பரம்பரை வழக்கப்படி 11வது நாள் தான் காரியம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ராஜன் இறந்து 11வது நாள் காரியத்தன்னைக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்து அந்த குடும்பத்தோடு போய் திதியெல்லாம் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு அண்ணி மற்றும் அண்ணன் முடிவெடுக்கிறாங்க. அன்றைய நாள் உற்ற நண்பனாக இருந்த பைரவனும் போறதாக ஐடியாவில் தான் இருந்தாரு.
பதினோராவது நாளுக்கு முந்தைய நாள் இரவு மாடியில் வந்து பைரவன் வந்து தூங்குறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கும்போது ராஜன் அடிக்கடி பைரவனுடைய மொட்டை மாடியில் தான் கூட தூங்குவது வழக்கம் முடிச்சு சொன்னோம் இல்லையா. அவங்களுடைய மொட்டை மாடியிலிருந்து நின்று பார்த்த அப்படின்னா ராஜனுடைய வீடை நன்றாகவே பார்க்க முடியுங்க. இரவு வந்து மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருந்துட்டு காலையில் 3:30 to 4 o'clock கிளம்பி ராஜனுடைய வீட்டிலிருந்து ராமேஸ்வரம் கிளம்புறாங்க இல்லையா. நம்மளும் கிளம்பி போகலாம் மொட்டை மாடியில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தவருக்கு நள்ளிரவு நேரம்ங்க. எப்படி தூங்கினார் அப்படின்னே தெரியலீங்க, டக்குன்னு அவருடைய படுக்கைக்கு பக்கத்தில் யாரோ இவரை எழுப்புற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுதுங்க. தூக்கத்திலிருந்து முடிச்சு பார்த்து யார் எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவன் சைடில் திரும்பி பார்க்குறாருங்க. அந்த நேரத்தில் சைடில் உட்காந்துருக்கிறது வேறு யாரும் கிடையாதுங்க, ராஜன் தான். அப்போது ஏற்கனவே தூக்க கடத்தல் இருந்த காரணத்தினாலும் ராஜனுடைய ஆன்மா வந்து பைரவனை கட்டுப்படுத்தி வச்சுக்கிச்சா அப்படின்னு தெரியலீங்க. என்ன மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கிறதா நினச்சிட்டு பைரவன் கேள்வி கேட்குறாருங்க. ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஓன்னு அழுகிற ஆரம்பிக்கிறாருங்க ராஜன். ஏன்டா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. என்னுடைய மனைவியினுடைய சாவுக்கும் என்னுடைய சாவுக்கும் காரணம் என்னுடைய அண்ணி தான். என்னுடைய மனைவியை வந்து கொன்னே தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயானத்துக்கு பாத்ரூம் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அந்த பச்சை மாவை வச்சு அவங்களுடைய உள்ளாடை மற்றும் சீப்பெல்லாம் வச்சு ஏவல் செஞ்சாங்க இல்லையா, அந்த குட்டிச்சாத்தானை வச்சு இது எல்லா விஷயத்தையும் அப்படியே பைரவன்கிட்ட சொல்லிட்டாருங்க ராஜன் அப்படிங்கிறவர். இதெல்லாம் தெரியாமல் முட்டாள்தனமாக என்னுடைய மனைவியை செய்யாத கொடுமையெல்லாம் செஞ்சுட்டேன். கடைசியாக நேரில் பார்த்து ஒரு மாந்திரியவாதிகிட்ட போய் கேட்கும்போது தான் நடந்த விஷயங்கள் உண்மை எப்படி சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு வார காலகட்டத்தில் என்னுடைய மனைவியை அந்த சைத்தான் வந்து கொண்டே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நான் மார்க்கெட் போயிட்டு வரும்போது என்னுடைய மனைவி வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டா. அந்த காரணத்தினால் அதை பார்த்து இனிமேல் நாமளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் சொன்ன பின்பு தான் டக்குன்னு பைரவன் வந்து நார்மல் ஆகிறாருங்க. இறந்து போயிட்டானே நம்முடைய நண்பன் எப்படி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி பார்க்கும்போது அப்படியே புகை மாதிரி மறைஞ்சு காணாமல் போயிருக்குங்க. வேர்த்து விறுவிறுத்த பைரவன் என்ன பண்ணுறாருனா மொட்டை மாடிலிருந்து எந்திரிச்சு அந்த ராஜனுடைய வீட்டை பார்க்குறாருங்க சந்தேக பார்வையோடு. அந்த சமயத்தில் மாடியில் பக்கத்தில் உட்காந்துருந்து பேசிட்டு இருந்த ராஜனுடைய உருவம் நேராக வந்து பார்த்தீங்கன்னா ராஜனுடைய வீட்டுக்கு முன்னாடி. அன்றைய நாள் வந்து காலையில் 4:30 எந்திரிச்சு ராமேஸ்வரம் போகணும்னு பிடிச்சி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அவனுடைய அண்ணையார் அண்ணன் எல்லோரும் எந்திரிப்பாங்க இல்லையா, 2:30 to 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்பவம் நடக்கும்போது நேராக ராஜனுடைய ஆன்மா வந்து அவங்களுடைய வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி போய் நிற்குதுங்க. இந்த மொட்டை மாடியிலிருந்து ராஜனுடைய அந்த ஆன்மாவை பார்த்து பைரவனுக்கு நடுநடுங்கி போயிட்டாருங்க. எதற்காக அங்கே போய் நிற்கிறான், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படியே பயத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது ராஜனுடைய அந்த ஆன்மா வந்து டக்குன்னு மறுபடியும் பைரவன் நிற்கக்கூடிய திசையை பார்த்து திரும்பி பார்த்துட்டு நேராக அந்த வீட்டுக்குள்ளே சாதாரணமாக உயிரோடு இருக்கும்போது எப்படி நடந்து போகுமோ அந்த மாதிரி நடந்து போகுதுங்க. கிட்டத்தட்ட 1 hour தாங்க இருக்கும். திடீர்னு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க முதல் கொண்டு அலறி அடிச்சுட்டு வேகமாக ஓடுறாங்க. பைரவன் இந்த நிகழ்வு நடந்த காரணத்தினால அதற்கு பின் பயத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து விடிய விடிய தூங்காம உட்காந்துருக்காரு. எல்லாருமே ஓடுறத பார்த்துட்டு பின்னாடியே போய் பார்க்கும்போது பெரிய ஷாக்குங்க பைரவனுக்கு. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ராஜனுடைய ஆன்மா அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போச்சு இல்லையா, போய் கிட்டத்தட்ட 1.5 hours தாங்க இருக்கும். அவங்களுடைய அண்ணியார் வந்து ராமேஸ்வரம் போகிறதுக்காக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுவதற்காக சொந்தக்காரங்கள்லாம் வெளியே நிற்க வச்சுட்டு போய் கதவை சாத்திட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்துருப்பாங்களாட்டு இருக்குங்க. அந்த சமயத்தில் கதவை சாத்தினவங்க 1/2 hours ஆகுதுங்க, 3/4 hours ஆகுது, கதவை திறக்கவே இல்லை. அதற்கடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் கதவை உடச்சு உள்ளே போய் பார்க்கும்போது எப்படி வந்து ராஜன் மற்றும் ரஞ்சினி வந்து தூக்கு போட்டு இறந்துருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய அண்ணியாரும் வந்து தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. இதை பார்த்த உடனே உற்சார் உறவினர்கள் மற்றும் ராஜனுடைய அண்ணன் முழுக்கொண்டு எதற்காக இவர் தூக்கு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விங்க. ஆனால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தாங்க இதற்கு பதில் தெரியும், பைரவனுக்கு மட்டும்தான். ராஜனுடைய ஆன்மா வந்து பைரவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நண்பா நான் உன்னை தப்பாக நடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிருச்சு இல்லையா. அப்போது பைரவனுக்கு இறந்து போன பெண்ணை பார்த்து கொஞ்சம் கூட கண்ணீர் வரவே இல்லை. சாவட்டு இவ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு கடைசியாக அந்த பெண்ணையும் எடுத்துகிட்டு போய் இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சாங்க. இப்படி தான் அந்த பெண் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே நான் யார்கிட்டையும் சொன்னதே இல்லை பிரதர். எனக்கு திருமணமாகி தற்போது 2 children இருக்காங்க. என்னுடைய மனைவி கிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதற்கடுத்து உங்களுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய சேனலில் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவன் அப்படிங்கிறவர் மின்னஞ்சல் மூலியமாக சொல்லி முடிச்சாருங்க. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இந்த சம்பவத்தில் நம்ம எல்லாருடைய மனதையும் உடக்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா அந்த ரஞ்சனி அப்படிங்கிற அப்பாவி பெண் தாங்க. கூத்தாடியாக இருந்தாலும் கூட நடனமாகிட்டு தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தாங்க. காதல் அப்படிங்கிற அந்த வலையில் விழுந்து கடைசியாக கௌரவம் மானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தினுடைய சூழ்ச்சியினால் அந்த அப்பாவினுடைய உயிர் போனதை நினைச்சா நம்மளுக்கு கண்ணீருக்கு பதில் ரத்தம் வருது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காமல் குக்கு எஃப்எம் பயன்படுத்தி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானிஷி எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.